நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய மக்களவையில் முதல் எம்பியாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. மாநிய சபாசதோ மாநிய அத்யக்ஷ் ஜி. இதைத் தொடர்ந்து 18ஆவது மக்களவையின் புதிய உறுப்பினர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் முதல் எம்பியாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி. தொடர்ந்து 3ஆவது முறையாக வாரணாசி தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மோடி ஹிந்தியில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். அப்போது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேன் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஜோ லோக்சபா கா சதஸ்ய நிர்வாசித் ஹுவா ஹூம். அதே நேரம் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த உறுப்பினர்கள் அரசியல் சாசன புத்தகத்தை உயர்த்தியபடி நடந்து வந்தனர். ஸ்ரீ அமித் ஷா. அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மக்களவை உறுப்பினராக பதவியேற்ற போது எதிர்கட்சியினர் அரசியல் சாசன புத்தகத்தை உயர்த்தி காண்பித்தனர். மே அமித் அனில் சந்திர சா ஜோ லோக்சபா கா சதஸ்ய நிர்வாசித் ஹுவா ஹூம் மே கிரஹண் கர்னே வாலா ஹூம் உஸ்கே கர்த்தவ்யோ கா ஸ்ரத்தா பூர்வக் நிர்வஹன் கருங்கா. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்வான மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிராவின் நாக்பூரிலிருந்து மக்களவைக்கு தேர்வான மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோரும் ஹிந்தியில் உறுதிமொழி ஏற்று எம்பியாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் மஹ்தாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜித்தன்ராம் மஞ்சி, மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் லாலன் சிங் ஆகியோரும் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதில் மஞ்சியும் ராஜீவ் ரஞ்சனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா மற்றும் ஐக்கிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்தவர்கள். மதசார்பற்ற ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி கன்னடத்தில் உறுதிமொழி ஏற்று எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். தேவேகவுடா குமாரசாமி எம்ப ஹெசரினு லோக்சபைய சதஸ்யனாகி நிர்வகித்தேனெந்து தேவர ஹெசரினி பிரமாண மாடுத்தேன். அதேபோல் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம் மோகன் நாயுடுவும் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். கிஞ்சராப்பு ராம் மோகன் நாயுடு அனே நேனு லோக்சப சபியுடுகா ఎన్నికైనందున శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల ధర్మేంద్ర ప్రధాన్ மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டபோது நீட் முறைகேட்டை கண்டித்து எதிர்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர். இதனால் மக்களவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மு தர்மேந்திர பிரதான் லோக்சபார சதஸ்ய ரூபே நிர்வாச்சித் ஹோய் தார கர்த்தவ்ய ஸ்ரத்தா பூர்வக் நிர்வாக கருவி. அகர வரிசைப்படி
அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருந்து தேர்வான விஷ்ணு பாத ரேயில் தொடங்கி புதிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக பதவியேற்று வருகின்றனர். தமிழக எம்பிக்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பதவியேற்க உள்ளனா்.